வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது வந்து பியூ உட் பாலிஷ் அப்ளை பண்ண டோரு. இது மாதிரி ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா நல்லா நம்ம வந்து தேய்க்கணும். ஆரம்பத்துலேருந்து க்ளீனாக தேய்ச்சி எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம வந்து சரியாக தேய்க்கலைனாக்கா ஃபினிஷிங் இருக்காது. நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சுட்டு இருப்பேன், லைட்டாக அந்த அழுக்கெலாம் சுரண்ற மாதிரி, பேஸ்ட்லாம் சுரண்ற மாதிரியும், உடனே தேய்க்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், ஒரு டோர் இறங்குறோம் அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் தேய்க்கணும். ஒரு பக்கத்துக்கே எப்படியும் 2 ஹவர் 3 ஹவராவது ஆயிரும் தேய்க்கிறதுக்கு. அது மாதிரி இன்னொரு பக்கம் தேய்க்கிறதுக்கு எப்படியும் 1 ஹவர் 2 ஹவராவது ஆயிரும். ஆக மொத்தம் ஒரு டோரே எப்படியும் ஒரு 6 மணி நேரமாக அது ஆகும் தேய்க்கிறதுக்கு. இது வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேது, ஹவுஸ் ஓனர்லாம் தெரிய மாட்டேது, சும்மா தேய்ச்சிட்டு போட்டுடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் ஒரு டோர் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓரளவு க்ளீனாக இருக்குது அப்படின்னாக்கா கூட அது சீவி தேய்க்கணும் தான் ஆகும். தேய்க்கினாவே 2 ஹவர் 3 ஹவராவது ஆகும் ஒரு பக்கத்துக்கு, அவ்வளோ வேலை இருக்கும். சில பேர் தெரியாது, தெரியாதவங்க வந்து தான் இந்த வீடியோ நம்ம சும்மா கை ஓட்டிட்டு தேய்ச்சிட்டு போடாக்கா இதுமாதிரி ஃபினிஷிங்லாம் வராது. நம்ம நல்லா தேய்ச்சா மட்டும்தான் இந்தமாதிரி ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பியூ பாலிஷ் அப்ளை பண்ணணுன்னா நல்லா தேய்க்கணும், தேய்க்கிறது தான் ஒர்க்கே. பாலிஷ்லாம் கொஞ்ச நேரத்தில் அப்ளை பண்ணிடலாம். சிலர் வந்து என்னப்பா தேய்ச்சிட்டு போட போகிறீங்க, அதுக்காக எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு வேலை அதிகம், சொன்னால் தெரியாது. செய்கிறப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இது வந்து பியூ கிளாஸ் ஃபினிஷிங்கு. ஃபுல் ஒர்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உட் பாலிஷ் மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.